சங்கீதங்களின் புஸ்தகம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு சிறிய நீர்மூழ்கி கப்பல் 7 ரஷ்ய மாலுமிகளுடன் ஒரு மீன்பிடி வலையில் சிக்கிக்கொண்டது. அந்த மாலுமிகள் கடலின் அடித்தளத்தில் இருளுக்குள்ளும் குளிருக்குள்ளும் 3 நாட்கள் காணப்பட்டார்கள். இன்னும் 6 மணி நேரத்திற்கு மட்டுமே போதுமான ஆக்சிஜன் இருந்தது. தகவல் அறிந்ததும் இவர்களை மீட்கும் பணியில் ரஷ்ய, ஜப்பானிய, பிரிட்டிஷ், அமெரிக்க நாட்டவர் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். கடைசியில் அந்த நீர்மூழ்கி கப்பல் மீட்கப்பட்டது. ரஷ்ய பாதுகாப்பு மந்திரி இந்த கூட்டு முயற்சியை பாராட்டியதுடன், கடலின் சகோதரத்துவம் என்ன என்பதை நாங்கள் வார்த்தைகளில் அல்ல செயலில் கண்டோம் என்றார். இயேசுவும் இதே சகோதரத்துவத்தை நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். பிரிவினைகள் நிறைந்ததான இந்த உலகத்திலே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக அல்ல, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ திருமறையும் நமக்கு கற்றுத்தருகிறது. எங்கும் பிரிவினை, எதிலும் பிரிவினை என்ற நிலை மாறி அவரவர் வாழும் இடத்தில், பணி செய்யும் இடத்தில், இறைவனை ஆராதிக்கும் இடத்தில், செல்லும் இடமெல்லாம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி இறைவன் தருகின்ற மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரிவினை என்பது சாத்தான் மனிதனுக்கு கொண்டு தருகின்ற ஒரு தந்திரம். ஆனால் சகோதரத்துவம் என்பதோ இயேசுவினுடைய மந்திரமாக இருக்கிறது. பிரிவினை எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தான் ஆளுகை செய்கிறான். சகோதரத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கே இயேசு வாழுகின்றவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இயேசு காட்டிய சகோதரத்துவ பாதையில் வாழ்ந்து அவர் தருகின்ற நன்மைகளையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனைவருக்கும் அருள் செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த நல்லாண்டவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமுமானது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பிரிவினைகள் நிறைந்ததான இந்த உலகத்திலே பிரிந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு இணைத்து கொள்ளவும் உம்முடைய அன்பிலே அவர்கள் வளரவும் ஆண்டவர் அருள் செய்வீராக. வாழுகின்ற இடத்திலும், வேலை செய்கின்ற இடங்களிலும், உம்மை ஆராதிக்கின்ற இடத்திலும், செல்லுகின்ற இடமெல்லாம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி உம்மிலே பெற்றுக்கொள்ளுகின்ற நற்பண்புகளிலே வளர்ந்து அவைகளை உலகத்திலே பறைசாற்ற அனைவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.